பிக் பாஸ்ல இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கும் தான் சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே விசித்ரா ஆன் ஃபயர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுல ஓப்பனா எப்பயுமே விசித்ரா பேசிடுவாங்க. இப்போ குக் பண்ணி முடிச்ச உடனே கிச்சனை கிளீனா வச்சுக்கோங்க அப்படின்னு மாயா கிட்ட சொன்னதுக்கு, கிச்சனை கிளீனா வச்சுக்கோங்கன்னு சொல்லி எந்த ரூல் புக்லயும் இல்லை அப்படின்னு மாயா சொல்லிடுறாங்க. விசித்ரா மாயாட்ட பேச ட்ரை பண்ணும் போது, நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுலாம் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. விசித்ரா உடனே மாயா கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு கேட்க, மாயாவும் எனக்கு 4 times கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு நக்கலா சொல்லிடுறாங்க. அதுக்கு விசித்ரா, இப்ப புரியுது உனக்கு ஏன் 4 தடவை கல்யாணம் ஆச்சு அப்படின்னு, கிச்சனை கிளீனா வைக்கலன்னா இப்படிதான் 4 தடவை கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஏன் விசித்ரா வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணும். நீங்க கிளீனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுலாம் கரெக்ட் தான், ஆனா நீங்க பர்சனலா மாயா கிட்ட அவங்களோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படின்னு அக்ஷயா சொல்ல, அதுக்கு விசித்ரா, மாயா ஹர்ட் ஆகியிருந்தா நான் அவட்ட பேசிக்கிறேன், ஏன் இப்ப பாரு மாயாக்குன்னா நீங்களும் பூர்ணிமாவும் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, என்னையே சமாதானப்படுத்த பாக்குறீங்களே, என்கிட்ட பேசுற மாதிரி 10 நிமிஷம் விஷ்ணு கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு விசித்ரா அக்ஷயா கிட்ட சொல்லிடுறாங்க. எல்லாரும் நாமினேஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னையே அட்டாக் பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துடுறாங்க, அதை வச்சு ஓட் வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரியுமே விசித்ரா சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனையை தொடர்ந்து அடுத்த விசித்ராவுக்கும் பூர்ணிமாவுக்கும் தான் சண்டை வருது. என்னப்பா இப்படி கண்டினியூஸா சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தோணிருக்கும். பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனதுலேருந்தே மாயாவும் பூர்ணிமாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கிச்சனை க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொன்னதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வந்த பிரச்சனையை சொன்னதை தொடர்ந்து விசித்ரா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் இப்போ சண்டை வந்திருக்கு. பூர்ணிமாவை இங்கே வச்சுட்டு எதுவும் பேசாதீங்க, இங்கே இருக்கதை அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருக்கதை இங்கே வந்து சொல்கிறது தான் பூர்ணிமாவோட வேலை அப்படின்னு விசித்ரா சொன்னதை தொடர்ந்து தான் சண்டை பெருசாகிறது. உன்னோட சீப்பான பழக்கமே இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்கிறதான், எப்போ பாரு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. போதும்ப்பா இவ்வளோதான் சண்டை போடுவீங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ல எந்த பக்கம் திரும்பினாலுமே சண்டை பிரச்சனையா தான் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சண்டைகள் எல்லாம் விசித்ரா அவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணுங்க.